zombie apocalypse. Hi, hello brothers, welcome back to Smart Tamil. So நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு லெவலில் ஒரு ஈவெண்ட்ஸ் அப்கமிங் ஈவெண்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நாம் பார்க்க போகிற விஷயம் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃப்ரீ ஃபயர் பார்த்தீங்கன்னா ஃபேஸ்புக் பேஜில் ஒரு ஈவெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அது எப்படி நம்ம கிளைம் பண்ணுறது, அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர்லேயே ரொம்ப ரேரான ஒரு MP40 இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன் ஆஃப் த ரேர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, ஒன் ஆஃப் த ரேர் MP40 அப்படின்னா பனி MP40. அந்த MP40 ரிட்டர்ன் வரப்போ தான். அது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபாரின் சர்வரில் ஃப்ரீயாக பெட்டு கொடுத்தாங்க. அதை நான் எப்படி கிளைம் பண்ணேன், அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இருக்குது. அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் இதெல்லாம் கிளிக் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. இல்லைனா நைட்டு கனவில் காஞ்சரிங் போய் கன்ஃபார்மு. இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே காய்ஸ், ஃபஸ்ட்டு நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டேன், ஃப்ரீயாக பெட்டு கொடுத்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா, முன்ன பெட்டு ஸ்கின்னா சொன்னேன், இல்லை பெட்டு தான் கொடுத்தாங்க ஆக்சுவலாக. ஸோ பெட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நிறைய பெட்ஸ் கொடுத்துருந்தாங்க, அதில் நம்மளுக்கு பிடிச்ச ஒரு ஃபேவரட் பெட்டை பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரீயாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா கண்ட்ரியும் சேர்ந்து விளையாடக்கூடிய ஒரு ஃப்ரீ ஃபயர் டோர்னமெண்ட்டில் ரிவார்டாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஆக்சுவலாக ஃபாரின் சர்வர் ஆல்ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மெயிலில் வந்து ஒரு விஷயம் கொடுத்துருந்தாங்க, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா டிராகன் ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டோக்கனு, அது கூட பார்த்திங்கன்னா யோமோஸ் டோக்கன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருந்தாங்க. பட் நம்மளுக்கு முக்கியமான டோக்கன் பார்த்திங்கன்னா அந்த டிராகன் ஸ்பிரிட் அப்படின்றது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இத்தனை மெம்பர்ஸ் வாட்ச் பண்ணால் அந்த டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த டோக்கன் பார்க்குறது பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருந்துச்சு. ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஷெல் மாதிரி இருந்துச்சு. இந்த இது எப்படி சொல்கிறது, இந்த முத்தெல்லாம் இருக்கும் இல்லையா, அதோட ஷெல் மாதிரி இருந்துச்சு. பட் அது மேலே ட்ராகன் அப்படின்னு எழுந்திருந்துச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த குரங்கு பெட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பென் குயின், பாண்டா, அப்புறம் கிட்டி, ஃபால்கன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பெட்ஸ்கின்ஸும் பார்த்தீங்கன்னா உள்ள லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஈவன் ஒட்டேரோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. பட் புது பெட்ஸ் எதுவும் கிடையாது. இந்த ஒரு டோக்கனை வச்சு நம்மளால் ஏதோ ஒரு பெட்டை மட்டும் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து எக்யூப் பண்ணிக்கலாம். ஓகேவா, பட் அந்த டோக்கன் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது நேற்று வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரியோட ஃபைனல்ஸ் மேட்ச் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ அந்த டைமில் 80,000 மெம்பர்ஸ் வாட்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ 80,000 மெம்பர்ஸ் வாட்சாக ரிவார்டாக வந்து அந்த டோக்கன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. அந்த டோக்கனை யூஸ் பண்ணி நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபேவரட் ஃபால்கனை நான் வந்து கிளைம் பண்ணிக்கிட்டேன். ஸோ நீங்களாக தான் எந்த பெட்டை கிளைம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள். இந்த ஈவெண்ட் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் நடக்க போகிற ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸில் வந்து கொடுக்க போகிறாங்களாம். ஆக்சுவலாக ஃப்ரீ ஃபயர் ட்ரை சீரீஸ் கிடையாது, ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியில் இருக்க டாப் டீம்ஸ், டாப் த்ரீ டீம்ஸ் பார்த்தீங்கன்னா டேக் அப் பண்ணுவாங்க. அதில் வேர்ல்டுலே பெஸ்ட்டு சர்வர் எது, பெஸ்ட்டு டீம் எது அப்படின்ட்டு வேர்ல்டு வைட் ஃப்ரீ ஃபயர் வேர்ல்டு சீரீஸ் நடத்துவாங்க. ஸோ அதில் வந்து தெரியும். சரி ரைட் விடுங்க, அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் எதை பற்றி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்தியன் ஃப்ரீ ஃபயர் ஃபேஸ்புக் அஃபீஷியல் பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த போஸ்ட்டு போட்டு 24 hours ஆகுது. ஸோ 5-11 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிவ் அவே எவ்ரி டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூ ஃப்ராக்மெண்ட்லாம் கிடையாது கைஸ். ஏகேவோட ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா கூபிட்ஸ் காரோட ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வெப்பன் ராயல் வவுச்சரு, அப்புறம் எவல்யூஷன் டோக்கன், இது எல்லாமே நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தானுங்க. ஸோ இந்த ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இன்னையிலேருந்து 11 வரைக்கும் நடக்க போதும். அது மட்டும் இல்லாமல் கீழே ஒன்று சம்திங் எழுதியிருந்தாங்க, லைக் அட் ஃப்ரீ ஃப்ரெண்ட்ஸ் அஃபிஷியல் ஃபேஸ்புக் பேஜ் டு ஃபைண்ட் அவுட் மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தானுங்க. என்னடா இது, அப்படி ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்கான்னு சொல்லி நானும் செக் பண்ணி பார்த்தேன், அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. சரி அப்போ இந்த ஈவெண்ட் எப்படி தான் கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். ஸோ இந்த போஸ்ட்டுக்கு மேலே அவங்க என்னென்ன எழுதியிருந்தாங்க அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ இந்த போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா சர்வேஸ் லுக்கிங் ஃபார் கூல் ரிவார்ட்ஸ் எவ்ரிடே அப்படின்னு சொல்லி எழுந்திருந்தாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி கிவ் அவேஸ் வந்து நடத்த போகிறாங்களாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 5th April to 11th April அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபன் கிவ் அவே அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கரேனா ஃப்ரீ ஃபயரோட போஸ்ட்டை வந்து நம்ம ஷேர் பண்ணி அதை வந்து அந்த ஷேர் பண்ணி நம்ம ஃப்ரெண்ட்ஸை வந்து லைக் பண்ண சொல்லுமா, அதுவும் இல்லாமல் ஃபேஸ்புக் பேஜை ஃபாலோ பண்ண சொல்லுமா. நான் கூட யோசித்தேன், இது என்ன பயங்கரமான ஒரு ஈவெண்ட்டாக இருக்க போது, ஸோ வேறு லெவலில் டஃப்பான கான்டெஸ்ட்லாம் வைக்க போகிறாங்க அப்படின்னு நினச்சிருந்தேன். இப்போ ரீசன்ஸ், அதாவது 5th அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சில பல ஃபன் கேம்ஸ்லாம் கொடுத்துருந்தானுங்க. ஸோ அதில் ஒரு ஃபன் கேம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்ரகனோட ஆமோவை மேட்ச் பண்ணி ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது கமெண்ட்டில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுவோம்.
ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஈவெண்ட்டு. ஸோ இது மாதிரி நீங்களும் அந்த ஃபேஸ்புக் பேஜில் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த ஒரு ஈவெண்ட் வட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ. ஸோ இது மாதிரி நிறைய வந்து போஸ்ட் போட்டு ஸோ ஃபன்னியான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ நீங்கள் அதுவும் இல்லாமல் டேகஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. டேகஸ் அப்படின்னா அவங்களை டேக் பண்ணும், அட்டு போட்டு ஃப்ரீ ஃபயர் கரெனா ஃப்ரீ ஃபயர் அப்படின்னு சொல்லி டேக் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸை கூட அட்டு டீன்னு போடும்போது யாரோட பேர் வந்து ஃபஸ்ட்டு வருதோ அவங்க பேர் வந்து டேக் பண்ணி அவங்க வந்து நம்மளுக்கு 500 டைமண்ட்ஸ் வந்து சென்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபன்னியான கான்டெஸ்ட்லாம் வச்சுருந்தாங்க. ஸோ இந்த கான்டெஸ்ட் பேஸ் பண்ணி அவங்க பார்த்தீங்கன்னா வின்னர்ஸை சூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்களா இல்லை வேறு ஏதாவது அஃபிஷியலாக கோடு கொடுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே அதை அனௌன்ஸ் பண்ணல. பட் இதில் காமனான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா ஹேஷ்டேக் ஃப்ரீ ஃபயர் ஃபன் கேம் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருந்துச்சு. அதை வச்சு தான் நானே கண்டுபிடிச்சேன் இதோட ஈவெண்ட் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எவல்யூஷன் ஸ்டோன்ஸு மேபி கோடாக கூட கொடுக்கலாம், கோடாக கொடுத்தா கூட இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். பட் கண்டிப்பாக அதை பற்றி நிறைய தெரிஞ்சதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அப்டேட் பண்ணுறேன். ஓகே காய்ஸ், அடுத்து நான் பார்க்க போகிற இன்ஃபர்மேஷன் வந்து இந்த கிரேசி பன்னி MP40 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு MP40 இருக்கும். அந்த MP40 பார்த்தீங்கன்னா இப்போது ஈவெண்ட்டில் வரதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அந்த ஈவெண்ட்டோட பேர் ஆக்சுவலாக இந்தியனில் அந்த ஈவெண்ட்டோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் அப் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இல்லை லெவல் அப் ஈவெண்ட் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இவனுங்க பேர் வச்சுப்பானுங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஈவெண்ட்டு. ஸோ இந்த ஈவெண்ட்டில் பார்த்தீங்கன்னா கிரேசி பன்னி MP40 பார்த்தீங்கன்னா நாம் வந்து ஒரு பர்மனெண்ட்டாகவே எடுத்துக்கலாம். ஓகேவா, நிறைய டைமண்ட்ஸ்லாம் கிடையாது, கொஞ்சமான டைமண்ட்டில் தான். பட் இதோட பவரும் பார்த்திங்கன்னா வேறு லெவல். இந்தியன் சர்வரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர். அதுக்கான ரீசன் கேட்டிங்கன்னா இந்த ஆர்மரி அப்படின்ற இடத்துல இருந்து கூட இந்த கிரேசி பன்னியை தூக்கிட்டாங்க. ஒன்ஸ் வந்தால் அந்த ஹேட்ராப் அப்படின்னு சொல்லிட்டு வரும் இல்லையா, அதில் மட்டும் தான் கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து டாப்பில் பார்த்தீங்கன்னா அப்கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு 199 டைமண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. மூணு ஸ்பின்னு போட்டால் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூயா எமோட்டு அப்புறம் கிரேட்டை தான் கொடுத்துருக்காங்க, அப்புறம் பன்னி MP40. ஸோ இது மூணுமே கிடச்சிடும். டோட்டலாக 600 டைமண்டு, கீழே ஒரு 99 700. ஸோ 730 டைமண்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பன்னி MP40 உங்கள் கூட பர்மனெண்ட்டாக வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இந்த பன்னி MP40 பார்த்தீங்கன்னா நிறைய சர்வர்ஸில் வந்து கிடையவே கிடையாது. ஸோ ஆர்மரியில் முக்கால்வாசி ஏர்ட்ராப்ஸு இது மாதிரி ஈவெண்ட்ஸ்லாம் விட்டுக்கிட்டு இருக்காங்க. மேபி இந்த இயரில் இந்த பன்னி MP40 வரத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரத்தில் இன்னும் ஒரு 1 or 2 டேஸில் கூட வரும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிறாங்க லீக்கர்ஸ் கிட்டேருந்து. அப்படி என்ன இதோட பவர் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசாலாம் ஒன்றும் கிடையாது. சிங்கிள் டேமேஜு, டபுள் ரேஞ்சு, மேகசின் வந்து மைனஸு. பட் ஆனால் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை ப்ளே பண்ணுறவங்க சொல்லுவாங்க. ஓகே காய்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் அப்டேட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஸ்மார்ட் நம்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணாமல் நம்ம வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா நைட்டு கனவுல காஞ்சூரிங் போய் அமுச்சு விட்ருவோம் பார்த்துக்கோங்க. ஓகே காய்ஸ், அண்டில் தென் சட்டா பபாய், பீஸ் அண்ட் நவீன் இஸ் அவுட் டடா.